பிஜேபிக்கு கடந்த தேர்தலில் 303 சீட்டு, இந்த தடவை 240 ஆயிருக்கு. அஞ்சில் ஒரு பங்கு, 60 சீட்டு அவங்க அடி வாங்கியிருக்காங்க. ஆனால் கூட்டணிக்கு 297 சீட்டு இருக்குது. அதனால் இது யாருக்கும் வெற்றி இல்லை, யாருக்கும் தோல்வி இல்லை என்பது தவறான கருத்து. இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக ஒரே முகத்தோட தேர்தலை சந்திக்கலை. நாளைக்கு நாங்கள் முடிவு பண்ணுவோம், ஆட்சி அமைக்க போகிறோமா இல்லை எதிர்க்கட்சியாக செயல்பட போகிறோமா அப்படின்ற ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? காங்கிரஸ் கட்சி ஒருவேளை அத்தகைய முயற்சிகளில் ஈடுபடுமேயானால் அது படுதோல்வியில் முடியும். காங்கிரஸ் கட்சிக்கும் ராகுல் காந்திக்கும் இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல பெயர் அடியோடு நாசமாக போகும். மக்கள் என்டிஏவுக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள், இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கவில்லை. இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் வந்து வாய்ப்புகள் இருந்தால் அதை பரிசீலிப்போம், அதெல்லாம் வந்து வேலைக்காகாது, அது உருப்படாது இப்படிலாம் பேசலாம். மக்கள் தீர்ப்புக்கு எதிராக யார் போனாலும் அவர்கள் மக்கள் மன்றத்திலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள். யூபியில் வந்து யோகி ஆதித்யநாத்தை எப்படியாவது இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சா காலி பண்ணிடணும்னு மோடி அமித்ஷாவும் நினைச்சாங்க. யூபியில் யோகி வளர்றது தங்களுக்கு ஆபத்துன்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் இனிமேல் அவ்வளோ சீக்கிரம் யோகியை நகர்த்த முடியாது. இவர்கள் ஒன்றும் யோகிய சீலர்களும் கிடையாது, இவர்கள் ஒன்றும் முட்டாளர்களும் கிடையாது, இவர்கள் ஒன்றும் பதவி ஆசை இல்லாதவர்களும் கிடையாது, இவர்கள் ஒன்றும் அடிப்படையில் இவர்களும் அரசியல் நேர்மை உள்ளவர்களும் கிடையாது. வாய்ப்பு கிடைத்தால் இவர்களும் தங்கள் பங்குக்கு மோடியின் முதுகில் குத்துவார்கள். அந்த வாய்ப்பு கிடைத்தால் அப்படி குத்தினால் ஒன்றும் தவறு கிடையாது. யார் யாரை முடிக்க போகிறாங்கன்றதான் கேள்வி. இப்போ மோடி தான் பிஜேபி 5 வருஷம் ஆட்சிக்கு தடைனா மோடியை ஆர்எஸ்எஸ் நகர்த்தும். மோடி முன்னாள் பிரதமராக விரைவில் மாறுவார். அவர் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் ஒடுக்க பார்த்தால், அவர்களை உடைக்க பார்த்தால். பெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார், முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எதுக்கு வாழ்த்து? ஏன்னா 40-க்கு 40 அப்படின்னு சொன்னது நிறைய பேர் சொன்னாங்க, அதில் முதன்மையானவர் நீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு டவுட்டில் இருந்தாங்க, இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து தீர்க்கமாக, என்னுடைய நம்பிக்கை 40-க்கு 40 திமுக ஜெயிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதற்காக அது விருப்பம் இருக்கோ இல்லையோ, வேற வழி இல்லாம திமுகவுக்கு ஓட்டு போட்ட அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் இருந்துச்சு நமக்கு. அதெல்லாம் தாண்டி இன்றைய தினம் வந்து ஆட்சியாளர்கள் ஆலோசனை நடத்துறாங்க. ஒரு பக்கம் டெல்லியில இந்தியா கூட்டணியும் ஆலோசனை நடத்துது, என்டிஏ கூட்டணியும் ஆலோசனை நடத்துது. சந்திரபாபு நாயுடு அவர்களின் சமீபத்திய இந்த பேட்டி அப்படின்றது பாஜக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? யார் ஆட்சி அமைப்பார்கள்? என்னென்ன நடக்கும்? ஏன்னா இந்த தேர்தல் வந்து ஒரு விதமான ஒரு மனநிலையை கொடுத்துருக்கு. யாருக்கும் வெற்றி இல்லை, யாருக்கும் தோல்வி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இதில் இருக்கேது. இல்லை இல்லை, அப்படி தப்பான வார்த்தை நீங்கள் சொல்கிறது. தெளிவாக பிஜேபிக்கு என்டிஏ கிடைத்த வெற்றி இது. சீட்டு குறைஞ்சிருக்கு. பாஜக காங்கிரஸுக்கு பெரும்பான்மை இல்லைன்றத. பெரும்பான்மை இல்லைனாலும் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றாகத்தான் போய் தேர்தலை சந்தித்தார்கள். இந்தியா கூட்டணி தேர்தலை ஒன்றாக சந்திக்கவில்லை. இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிற இந்தியா கூட்டணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய மமதா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் இந்தியா கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக போட்டியிட்டார். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம் சிபிஐ காங்கிரஸுக்கு எதிராக கேரளாலையும் கேரளாவில் போட்டியிட்டது. அதே மாதிரி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் காங்கிரஸ் கட்சியோடையும் பஞ்சாபில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவும் போட்டியிட்டது. இந்தியா கூட்டணி ஒரு பிளாக்காக ஒரு முகத்தோட ஒற்றுமையாக தேர்தலை சந்திக்கவில்லை. ஆனால் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரே அணியாகத்தான் போய் தேர்தலை சந்தித்தது. என்டிஏ கிடைத்த வாக்கு இது. மக்கள் என்டிஏக்கு வாக்களித்திருக்கிறார்கள். பிஜேபிக்கு கடந்த தேர்தலில் 303 சீட்டு, இந்த தடவை 240 ஆயிருக்கு. அஞ்சில் ஒரு பங்கு, 60 சீட்டு அவங்க அடி வாங்கியிருக்காங்க. ஆனால் கூட்டணிக்கு 297 சீட்டு இருக்குது. அதனால் இது யாருக்கும் வெற்றி இல்லை, யாருக்கும் தோல்வி இல்லை என்பது தவறான கருத்து. இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக ஒரே முகத்தோட தேர்தலை சந்திக்கலை. ஆனால் என்டிஏ ஒரே முகத்தோட தான் மக்களை சந்திச்சிருக்கு. என்டிஏக்கு விழுந்த வாக்குகள் தான் இது. மக்கள் தீர்ப்பு மீண்டும் என்டிஏ தலைமை, என்டிஏ ஆட்சி தொடர வேண்டும் என்பது. ஆக இதை முதல்ல நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபிக்கு 272 தனி மெஜாரிட்டி இல்லை. 2014-19 என்டிஏ கவர்மெண்ட் தான், ஆனால் நடைமுறையில் வெறும் பிஜேபி கவர்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இருந்தது. 282-14, 19-303 இருந்தது. அதனால் கூட்டணி கட்சிகளை என்டிஏவை பற்றி கவலைப்படாமல் மோடி தான் தோன்றித்தனமாக கவர்மெண்ட்டை நடத்தினார். 2023 இந்தியா பிளாக்ன்ற பேர் வந்த பிறகு தான் முதல் என்டிஏ கூட்டத்தை 9 வருஷமாக கூட்டாத கூட்டத்தை அவர் கூட்டுறாரு. இந்த முறை உண்மையாகவே ஒரு என்டிஏ கவர்மெண்ட், 1998-99 வாஜ்பாய் தலைமையில் இருந்த மாதிரி உண்மையான என்டிஏ கவர்மெண்ட் இந்த முறை மீண்டும் அமையப்போகிறது. ஆகவே மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், என்டிஏ கூட்டணிக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள். இதை நாம் முதலில் மனதில் தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் சார், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆலோசனை கூட்டங்கள் நடத்துறாங்க. நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது கூட, நாளைக்கு நாங்கள் முடிவு பண்ணுவோம், ஆட்சி அமைக்க போறோமா இல்லை எதிர்க்கட்சியாக செயல்பட போறோமா அப்படின்ற ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்?
காங்கிரஸ் கட்சி ஒருவேளை அத்தகைய முயற்சிகளில் ஈடுபடுமேயானால் அது படுதோல்வியில் முடியும். காங்கிரஸ் கட்சிக்கும் ராகுல் காந்திக்கும் இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல பெயர் அடியோடு நாசமாக போகும். மக்கள் என்டிஏவுக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள், இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கவில்லை. இந்த இந்தியா பிளாக் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரையும் இந்த பக்கம் இழுத்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா அது ஒட்டு போட்ட துணியாக இருக்கும். முதல்ல அது உருப்படாது, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. எதனால் அது உருப்படாது? ஏன் உருப்படாதுன்னா 99 பேர் தான் காங்கிரஸுக்கு. நீ 272 பேருக்கு எல்லாரையும் அங்கே 10 இங்கே 15 இங்கே 20 பிச்சு 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 சேர்த்தின்னா முதல்ல அது விளங்காது. அவன் 243 ரெண்டு விஷயங்க, ஒன்று மக்கள் அவனுக்கு தாங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, பிஜேபி தலைமையிலான என்டிஏக்கு தான் மக்கள் கொடுத்துருக்காங்க. இதை முதல்ல மனசில் புரிஞ்சுக்கணும். இது குறைஞ்சபட்ச ஜனநாயக பண்பு. எனக்கு பிஜேபியை பிடிக்காது, எனக்கு மோடியை பிடிக்காது, நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன், ஆனால் இந்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கணும், அப்போ தான் நான் ஜனநாயகவாதி. இப்போ வந்து நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் எழுத்துட்டோம்னா நம்ம இந்தியா கூட்டணி உட்காந்துலாம் மோடி வீட்டுக்கு அனுப்பினா அதை விட ஒரு முட்டாள்தனமான பேச்சு எதுவுமே இருக்க முடியாது. காரணம் ஒன்று, அது ஜனநாயகத்துக்கு எதிரானது, மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. ரெண்டாவது, நடைமுறையில் அது சாத்தியம் இல்லை. ஒருவேளை நடைமுறையில் அது சாத்தியமாக இருந்து இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய 297 270, இவங்களுக்கு ஒரு 240 பிஜேபிக்கு 243, காங்கிரஸுக்கு ஒரு 160 இருந்தனா கூட இந்த முயற்சிகள் செஞ்சிங்கன்னா ஓரளவு அது உருப்படுறதுக்கு வழி உண்டு. அது சாத்தியமும் படாது. ஏன்னா உனக்கு 99, அவனுக்கு 243, அவன் 272 அடையிறது ஈஸி, நீ 272 அடையிறதுக்கு எல்லாரையும் சேர்க்கணும். முதல்ல இது அடிப்படையில் தவறானது, மக்கள் தீர்ப்பு அவங்களுக்கு தான். அதனால் இந்த மாதிரியான பேச்சுக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு அவப்பெயரை தான் கொண்டு வரும். இன்றைக்கி தேஜஸ்வி யாதவ் கூட இப்போ 10 முன்னால் பாட்னாவில் பேசும்போது சொல்லியிருக்காரு, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் வந்து வாய்ப்புகள் இருந்தால் அதை பரிசீலிப்போம், அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது, அது உருப்படாது இப்படிலாம் பேசினா. மக்கள் தீர்ப்புக்கு எதிராக யார் போனாலும் அவர்கள் மக்கள் மன்றத்திலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள். காங்கிரஸ் 52 99 வந்திருக்கு, கிட்டத்தட்ட டபுளாக இருக்குது. இந்த அவப்பெயர் முற்றிலுமாக நசிந்து போகும். இப்படியே விட்டால் பிஜேபி அடுத்த எலெக்ஷனில் மண்ணக்கவும் காங்கிரஸ் தலைமையில் ஒரு ஆட்சி அமையும். ஆனால் இதை அதை செய்யாமல் இந்த கட்டத்தில் போய் ஏதாவது தகுடு தத்தம் பண்ணி ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணி இந்த காங்கிரஸோ அல்லது வந்து இப்போ தேஜஸ்வி யாதவோ அல்லது கூட்டணி கட்சியில் இருக்க கட்சிகளோ ஏதாவது ஒரு முயற்சி செய்து என்டிஏ நகர்த்திட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்கன்னா அது படுதோல்வியில் முடியும். அதற்கு பிறகு வரக்கூடிய அது அப்படி வரக்கூடிய அரசு 6 மாதம் 9 மாதம் அதிகபட்சம் அடிச்சுன்னு கவுருவாங்க. அதுக்கு பிறகு பிஜேபி 400 ஜெயிச்சு உட்காருவான். அதுக்கு பிறகு 20 நீங்கள் அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது. இல்லை, இந்த புரிதல் காங்கிரஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். ஆனால் அவங்க விளையாடி பார்க்குறாங்க. இல்லை, ராகுல் காந்தி முன்னெடுப்பார் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆட்சி. அவர் ஆசைப்படலாம், ஆனால் நடக்காது. அவர் செய்வாரான எனக்கு தெரியல, அவர் செய்ய மாட்டார் நான் நம்புகிறேன். ஏன்னா சில அடிப்படை அரசியல் விழுமியங்களுக்காக தான் ராகுல் காந்தி இன்றைக்கி அரசியலில் இருக்கார். மக்கள் மன்றத்தில் அவரோட பெயர் உயர்ந்து இருக்கிறது காரணம் அந்த கேவலமான அரசியல் அவர் பண்ண மறுக்கிறார். இந்த தீர்ப்பு, மக்களின் இந்த தீர்ப்பு என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு தான் என்ற புரிதல் அறிவு ராகுல் காந்திக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது மிஸ் அட்வென்ச்சர் வாங்க இதை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா அது பேராபத்தில் போய் முடியும். என்டிஏ கூட்டணிக்கு 290 சீட்டுகள், இந்தியா கூட்டணிக்கு ஒரு 234 சீட்டுகள் அப்படின்னும் போது மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க சார்? என்ன மாதிரியான ஒரு மக்கள் வந்து எஸ் மோடி பிடிக்கல, ஆனால் மோடி ஒழுங்காக இருக்கணும், தனி மெஜாரிட்டி கிடையாது, கூட்டணி அரசு. இது வரைக்கும் ரெண்டு டேர்ம் நீங்கள் தனி மெஜாரிட்டியில் மிருகபலத்தோடு ஆண்டிங்க, இந்த முறை கூட்டணியில் ஒழுங்காக இருங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட்டை ரன் பண்ண மாதிரி கூட்டாட்சி தத்துவத்தை மதித்து நடங்க, எதிர்கட்சிகளை மதித்து நடங்க, சிறுபான்மையின மக்களை பாதுகாக்கணும், ஒழுங்காக இருங்க. நாங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போடாமல் உங்களுக்கு ஓட்டு போடுறோம். ஏன்னா காங்கிரஸ் மேலே எங்களுக்கு இன்றைக்கி நம்பிக்கை வரல. ஆனால் ரெண்டு முறை உங்களுக்கு ஓட்டு போட்டபோது உங்கள் மேலே இருந்த நம்பிக்கை இன்றைக்கி செதஞ்சு போச்சு. நீங்கள் ஒழுங்காக இருங்க. வாஜ்பாய் ஆண்ட மாதிரி எல்லாரையும் அரவணைச்சு போங்க, சிறுபான்மையின் மக்களை அரவணைச்சு போங்க, கூட்டாட்சி தத்துவத்தை மதித்து நடங்க, மாநில கட்சிகளை மதித்து நடங்க, மாநிலங்களோட உரிமைகளை மதித்து நடங்க. நாங்கள் காங்கிரஸுக்கு இப்போ ஓட்டு போட விரும்பலை, ஏன்னா காங்கிரஸ் மேலே எங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை வரல. உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம், நாங்கள் நம்புகிறோம்னு சொல்லி தான் மக்கள் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இதை மோடியும் புரிஞ்சுக்கிட்டு பிஜேபியும் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக ஆண்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. மாறாக இந்த கூட்டணி கட்சிங்களை உடச்சி ஆதரிக்கிற கட்சியை உடச்சி இன்னும் 32 சீட் அவங்களுக்கு வேணும். அந்த 32 சீட்டுக்கு வந்து இன்னும் 6 நிதிஷோ சந்திரபாபு நாயுடுவோ அவங்ககிட்ட கட்சியை உடச்சோ அல்லது 17 பேர் வந்து எந்த கட்சியும் சாராமல் இருக்கும், அவனெல்லாம் உடச்சோ காசு கொடுத்து விலைக்கு வாங்கியோ மெஜாரிட்டியை உள்ளே கொண்டு வந்து இதே மாதிரி ஆட்டத்தை ஆடலாம், ஐச்சாட்டியம் பண்ணலாம், அட்டுழியம் பண்ணலாம்னு நினச்சாங்கன்னா பிஜேபி படுதோல்வியை சந்திக்கும். அதன் பிறகு மக்கள் மன்றத்துலேருந்து துடைத்து எறியப்படும். எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அந்த மாதிரி செய்கிறத காங்கிரஸ் அலோவ் பண்ணணும். ஏன்னா மோடி தலைமையில் மறுபடியும் ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா ரொம்ப நாள் மோடி வந்து கூட்டணி கட்சிகளை மதிச்செல்லாம் நடக்க மாட்டார். வரி குதிரைகள் தனி பெரும்பான்மையோடு இருந்தவர் இல்லையா? ஆமாம், வரி குதிரைகள் தங்கள் நிறங்களை மாற்றிக்கொள்ள முடியாது போல் மோடியாலையும் மாற்றிக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக 6 அவர் ஏதாவது மிஸ்டீஃப் பண்ணுவார். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த நேரத்தில் காங்கிரஸ் இட் ஷுட் ஸ்ட்ரைக். இப்போ போய் எதுவும் செய்யக்கூடாது, இப்போ விட்டுறணும். இப்போ வந்து என்டிஏ கவர்மெண்ட் அதை மோடியோ எக்ஸ்ஒய்ஸோடோ என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதை வெளியிலேருந்து காங்கிரஸ் வேடிக்கை பார்க்கணும். மாறாவங்க வேறு ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா அது பேராபத்தில் போய் முடியும். சார், உத்தரப்பிரதேசம் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு பாஜகவுக்கு.
அதே போல் குஜராத், மத்திய பிரதேசம்லாம் இன்னமும் பாஜகவை தான் முழுமையாக ஆதரிச்சிருக்காங்கன்னு போது எங்கே மாற்றம் நடந்திருக்கு சார்? உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசம் இதெல்லாம் எங்கே மாற்றம் நடந்திருக்கு? டெல்லியில் முக்கியமாக. இல்லை, என்னால் இதை புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளோ பெரிய தோல்வியை சந்திச்சுட்டான், அதே நேரத்தில் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், குஜராத், இமாச்சல் பிரதேஷ், குஜராத்தை வச்சுங்க அது லிஸ்ட்லேயே வராது, உத்தராகண்ட், இந்த மாதிரியான இடங்களில் அவங்களால் தொடர்ந்து வந்து மிகப்பெரிய அளவில் ஹிந்துத்துவ வாக்கு வங்கியை தக்க வைத்து கொண்டது என்பது புரிந்து கொள்ள முடியாதா இருக்குது. இப்போ கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் பிஜேபி வளருது அப்படின்னா புரியுது. யூபியில் எனக்கு கீழே போகுது, ஆனால் மத்திய பிரதேசில் அப்படியே 29 சீட்டு அள்ளுதுன்னா புரிந்து கொள்ள முடியவில்லை. யூபியில் வந்து யோகி ஆதித்யநாத்தை எப்படியாவது இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சா காலி பண்ணிடணும்னு மோடி அமித்ஷா நினச்சாங்க. யூபியில் யோகி வளர்றது தங்களுக்கு ஆபத்துன்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் இனிமேல் அவ்வளோ சீக்கிரம் யோகியை நகர்த்த முடியாது. ஏன்னா அசம்பிளியில் நான் ஜெயித்தேன், பார்லிமெண்ட்டில் நீ தாண்டா தோத்தா, நீ தான் காரணம் தான் அவர் கேட்பார். மோடிக்கு எதிராக கலக குரல்கள் பாஜகவுக்குள் விரைவில் எழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா யோகியோட மாநிலத்தில் பிஜேபியோட படுதோல்விக்கு மோடி தான் பொறுப்பு, யோகி பொறுப்பு கிடையாது, நிச்சயமாக யோகி பொறுப்பு கிடையாது. இதை வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்டத்தில் ஆர்எஸ்எஸ் கையில் எடுக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். இன்னொரு பக்கம் சார், நீங்கள் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி இந்தியா கூட்டணி இதற்கெல்லாம் முயற்சிக்க கூடாது, ஆட்சி அமைப்பதற்கு வந்து அது அவங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னும் போது, ஒருவேளை அந்த வேலையை பாஜகவே செஞ்சா அவங்க ஆட்சி அமைக்காமல் இந்த நபர்களை வந்து வெளியேற்றுற மாதிரி? செய்ய மாட்டாங்க. யாரை வெளியேற்றுற மாதிரி? இல்லை, இந்தியா அந்த கூட்டணியில் இருக்கவங்களே, நிதிஷ்குமார் வெளியேற்றுட்டு என்ன பண்ணுவாங்க? இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் மீண்டும் தேர்தலை வர வச்சு 400 இடங்கள் அதை செய்ய மாட்டாங்க. அது செய்ய மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதை அலோவ் பண்ணுவாங்க. 240 சீட்டை கையில் வச்சுட்டு ஆட்சியை விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க. ஏங்க, 5 வருஷம் பவரை எவனுமே விட விரும்ப மாட்டாங்க. காங்கிரஸுக்கும் இப்போ எலெக்ஷன் வரதில் விருப்பம் கிடையாது, பிஜேபிக்கும் எலெக்ஷன் வரதில் விருப்பம் கிடையாது. இந்த செட்டப் இப்படியே போடணும்னு தான் ரெண்டு பேரும் விரும்புவாங்க. இன்னொரு முறை பிஜேபி ஆட்சிக்கு வரது அவ்வளோ ஈஸி கிடையாது. 3வது முறைன்றதே பெரிய விஷயம். நேரு பீரியடுக்கு பிறகு 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. தனி மெஜாரிட்டி ஒரு ரெக்கார்டு தான், தனி மெஜாரிட்டி இல்லை பட் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு 11வது 10வது வருஷம் முடிஞ்ச பிறகு தனி மெஜாரிட்டிக்கு 30 சீட்டு குறைஞ்சி ஆட்சிக்கு வரதுன்றது சாதனை தான், நிச்சயமாக சாதனை தான். அதனால் இந்த வாய்ப்பு அவங்க இருக்க இழக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை விரும்ப மாட்டாங்க. 10 வருஷம் அதிகாரத்தை சுவைத்தவர்கள், ஒரு நாள் அதிகாரத்திலேருந்து எத்தனை கோடி உங்கள் கஜானாவில் வந்து விழுந்து தெரியுமா? ஒரு மாநிலத்திலேயே அந்த நிலைமைனா மத்தியில் என்ன? ஆகவே இவர்கள் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். இவர்கள் இந்த விஷயத்தை இவர்கள் கண்டிப்பாக வந்து பிஜேபி இந்த வாய்ப்பை நழுவெல்லாம் விடாது. நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் மோடியோடு தான் இருப்பாங்க நான் நம்புகிறேன். இப்போ சந்திரபாபு நாயுடு 1 ஹவர் முன்னால் ப்ரெஸ் மீட்டில் நான் என்டிஏவோட தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் எந்த ரூபத்தில் இருப்பார் என்னன்னு தெரியாது நமக்கு. கண்டிப்பாக அவர் இப்போதைக்கு வெளியில் வரமாட்டார். அவரும் வரமாட்டார், நிதிஷும் வரமாட்டார். எவ்வளோ சோதனையான காலம் சார் இது மோடி அவர்களுக்கு இந்த பீரியட் அப்படின்றது? மிகப்பெரிய சோதனையான காலம். 23 ஆண்டுகளாக பதவியில் இருக்கார், 13 ஆண்டுகள் முதலமைச்சராக, 10 ஆண்டுகள் பிரதம மந்திரியாக, தனி மெஜாரிட்டியோட மிருகபலத்தோட எதேச்சாதிகார அணுகுமுறையில் தான் அவர் வாழ்ந்திருக்கிறார், ஆண்டிருக்கிறார். அவர் சொன்னால் மற்றவங்க கேட்கணும். முதன்முறையாக ஒரு கூட்டணி அரசு நடத்தணும். அவர் கூட்டணி அரசு நடத்துறதுக்கு நிறைய விட்டு கொடுக்கக்கூடிய மனசு வேணும். அதெல்லாம் மோடிக்கிட்ட இருக்கான்னா தெரியல. ஆனால் இந்த ரெண்டு பேரும் அவ்வளோ சீக்கிரம் மோடியை உதறிட்டு போக மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஜெகஜால கில்லாடிகள். இவர்கள் ஒன்றும் யோகிய சீலர்களும் கிடையாது, இவர்கள் ஒன்றும் முட்டாளர்களும் கிடையாது, இவர்கள் ஒன்றும் பதவி ஆசை இல்லாதவர்களும் கிடையாது, இவர்கள் ஒன்றும் அடிப்படையில் இவர்களும் அரசியல் நேர்மை உள்ளவர்களும் கிடையாது. வாய்ப்பு கிடைத்தால் இவர்களும் தங்கள் பங்குக்கு மோடியின் முதுகில் குத்துவார்கள். அந்த வாய்ப்பு கிடைத்தால் அப்படி குத்தினால் ஒன்றும் தவறு கிடையாது. யார் யாரை முடிக்க போகிறாங்கன்றதான் கேள்வி இப்போ. ஏன்னா ஒரு கருத்து என்னென்னா, சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரையும் இந்தியா கூட்டணி தொடர்ந்து தனிப்பட்ட முறையில் சொல்லி கொண்டிருப்பது நாளை வெளிப்படையாக சொல்லுவாங்கன்றாங்க. நீங்கள் மோடியை நம்பி போனீங்கன்னா 6 மாதத்தில் உங்கள் ரெண்டு பேர் கட்சியையும் உடச்சி அவர் உள்ளே சேர்த்துப்பார். நீங்கள் இந்த வாய்ப்பை இப்போ மோடிக்கு எதிராக இப்போ செயல்பட மறுத்தீங்கன்னா உங்கள் கட்சிகள் 6 மாதத்தில் கரைந்து போகும்ன்ற எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மறைமுகமாக. அது வரும் நாட்டில் வெளிப்படையாக வெளியிலேயே வரும்ன்றாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் சந்திரபாபு நாயுடு நிதிஷும் இடப்படாதீங்க. அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. அவங்களும் அவங்க பங்குக்கான வேலையை காட்ட தான் செய்வாங்க, கண்டிப்பாக காட்ட தான் செய்வாங்க. பிஜேபிக்கு உள்ளேயே மோடிக்கு எதிரான எதிர்ப்பலைகள் வளர ஆரம்பித்திருக்கின்றன. அதனால் மோடி மற்ற கட்சிகளை ஒழிச்ச மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒழிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா புரட்டிங்கனாங்கன்னா கவர்மெண்ட் போயிடும். கவர்மெண்ட் போகிறத சத்தியமாக ஆர்எஸ்எஸ் விரும்பாது. எங்கள் 5 வருஷம் கவர்மெண்ட் வந்துங்க, 1/2 வருஷம் 100 ஆண்டு விழாங்க பிஜே ஆர்எஸ்எஸ். 5 வருஷம் அவன் கவர்மெண்ட்டை வந்து அவன் இழக்க விரும்பவே மாட்டான், எவனுமே விரும்ப மாட்டான். நான் சொல்கிறேன், எந்த காம்ப்ரமைஸுக்கும் போவான். மோடி தான் பிஜேபி 5 வருஷம் ஆட்சிக்கு தடைனா மோடியை ஆர்எஸ்எஸ் நகர்த்தும். மோடி முன்னாள் பிரதமராக விரைவில் மாறுவார். அவர் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் ஒடுக்க பார்த்தால், அவர்களை உடைக்க பார்த்தால், மோடிக்கும் அது தெரியும். மோடியை குறைச்சி மதிப்பிடாதீங்க, அவருக்கும் அது தெரியும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னொரு பின்புலமும் மறுபக்கமும் உண்டு. 23 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த ஒரு மனிதனுக்கு தன்னுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே கூட தெரிந்திருக்க வாய்ப்புகள் மிக அதிகம்தான். ஆகவே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, காங்கிரஸ் கட்சி இந்த தீர்ப்புக்கு எதிராக நிதிஷ்குமார்
சந்திரபாபு நாயுடுவை வைத்து மோடிக்கு எதிராக கொம்பு சீவி விட்டு விஷமத்தனத்தை காட்ட ஆரம்பித்தால் பாஜக ஆட்சி அமையாமல் என்டிஏ ஆட்சி அமையாமல் தடுக்க பார்த்தால் அதனுடைய விளைவுகள் பாரதூரமாக இருக்கும். அப்படிலாம் ஒருவேளை ஆட்சி அமைச்சாங்கன்னா, ஆட்சி அமைக்க முடியாது அமைச்சாங்கன்னா அடுத்த 6 மாதத்தில் அது கவரும். அதுக்கு பிறகு பிஜேபி 400 சீட்டு ஜெயிச்சு உட்காரும். யாராலையும் அதுக்கு பிறகு 20 வருஷத்துக்கும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. அந்த தப்பை காங்கிரஸ் செய்யாது என்று நான் நம்புகிறேன். நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் அந்த இந்த சதி வலையில் விழமாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த தீர்ப்பு இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றது எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க. காங்கிரஸ் செய்கிறது தப்பா, நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் என்ன பண்ண போகிறாங்க, காங்கிரஸ் விரிப்பது சதி வலையா இல்லையா அல்லது மதசார்பற்ற கட்டமைப்பை காப்பாற்றுவதற்கான வேலையா என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தீர்ப்பு மக்கள் கொடுத்த தீர்ப்பு, என்டிஏவுக்கு கொடுத்த தீர்ப்பு. 297 சீட்டு கிட்டத்தட்ட 300 சீட்டு கொடுத்துருக்காங்க, 50% மேல் வாக்குகளை கொடுத்துருக்கிறாங்கள். அப்படின்னா மக்கள் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, அதை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நிச்சயம் இந்தியா பெரிய சோதனையை சந்திக்கும். அதற்கு பிறகு ஒட்டு போட்டு வரக்கூடிய அரசுகள் நீண்ட நாள் நீடிக்காது. அதற்கு பிறகு கவுந்துட்டு வரும்போது பிஜேபி 400 சீட் அடிக்கும். மிகப்பெரிய இந்த கொண்டாட்டங்கள் இல்லாததன் பின்னணி என்ன சார்? பிஜேபியோட அலுவலகங்களிலும் சரி, பாஜகவினரிலும் சரி, 3வது முறை ஆட்சி அவர்கள் தான் அமைக்க போகிறார்கள் அப்படின்றது தெரிந்த நிலையிலும் கூட பெரிய அளவு கொண்டாட்டங்கள் இல்லாததுக்கான காரணம் மெஜாரிட்டி இல்லைன்றது தெளிவாகவே தெரியுதுங்க. கொண்டாடுறதா இல்லைங்க, 2 எலெக்ஷனில் 282-300 போயிட்டு இன்றைக்கி 40-30 சீட்டு குறையுதுன்னு போது அது இவங்க எல்லா கூட்டணியும் கெடுத்துக்கிட்டாங்க. உண்மையான என்டிஏ கூட்டணியாக இருந்தால் இது கொண்டாடி தீர்த்திருப்பாங்க. வாஜ்பாய் 99 ஜெயிக்கும்போது 98-152, ஜெயலலிதா ஒரு ஓட்டில் 99 ஏப்ரலில் கவுத்துட்டு அவர் 99 செப்டம்பரில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் போது அவருக்கு 182 தான். ஆனால் அவர் கொண்டாட்டமாக இருந்தார். ஏன்னா கூட்டணி கட்சிகள்லாம் அவங்கவுங்க பங்குக்கு 20-10 சீட்டும் வச்சுருந்தாங்க. கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை. நான் மட்டுமே ஆளணும், மற்றவனா என் காலடியில் விழுந்து கிடக்கணுன்ற ஒரு சர்வாதிகாரி நாட்டை ஆளும் பொழுது எல்லா நேரத்திலும் அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. வெற்றியும் தோல்வியும் சகஜம். தொடர்ந்து ஒருத்தன் ஜெயிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தோல்வி வந்தே தீரும் எந்த மனிதனுக்கும். நான் தான் காலத்துக்கும் சாஸ்வதம் நான் தான் எவனாவது நினச்சானா அவனோட முட்டாள் யாரும் கிடையாது. அதான் இன்றைக்கி நடந்திருக்கு. நீங்கள் கூட்டணியெல்லாம் நம்பியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்காது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நேற்று சாயங்காலத்துலேருந்து காங்கிரஸ் வந்து இந்த பேச்சை கலப்பது இல்லை. நிதிஷ்குமாரோட பேசுகிறோம், சந்திரபாபு நாயுடு. இந்த விஷமத்தனமான பேச்சை காங்கிரஸால் பேசியிருக்க முடியாது. இது விஷமத்தனமான பேச்சு, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக பேசப்படுகிற பேச்சு. அப்படிலாம் ஒன்றும் காங்கிரஸால் செஞ்சிட முடியாது. அப்படி செஞ்சதுன்னா அது படுதோல்வியில் முடியும். காங்கிரஸ்க்கு பெரிய படுதோல்வியாக தான், மிகப்பெரிய தோல்வியாக முடியும். பிஜேபியோட வளர்ச்சி அதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தடுக்க முடியாது. 400 சீட்டு ஜெயிப்போம். இன்னொரு கேள்வி சார், இந்த மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வாய்ப்பு இல்லைன்னு ஒரு பேச்சு அடிபடுதுல சார், இந்த சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரால் வந்து அவர்கள் வந்து ஒரு டிமாண்ட் வைக்கலாம், மோடி வந்து பிரதமராக இருக்கக்கூடாது அப்படின்னு, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதற்கான வாய்ப்புகள் குறைவன் நான் பார்க்குறேன். ஏன்னா விழுந்த ஓட்டு மோடிக்கான ஓட்டு. மேபி மோடி தலைமையில் என்டிஏ கவர்மெண்ட் அமைந்த பிறகு அதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் நான் நம்புகிறேன். ஒரு 6 மாத காலத்தில் மோடிக்கு பதிலாக வேறு ஒருவரை கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கலாம். கூட்டணி கட்சிகள் ரொம்ப அதிருப்தி அடைகிறாங்க, மோடி ஏதோ விஷமம் பண்ணுறாரு, இந்த கூட்டணி கட்சிகளை உடைக்க பார்க்குறாருங்களாம் அவங்களுக்கு சந்தேகம் வந்து நாங்கள் ஆதரவு வாபஸ் வாங்குன்ற லெவலுக்கு அவங்க போனாங்கன்னா அப்போ கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ் தலையிடும். நிச்சயமாக அப்போ மோடியால் வந்து தொடர்ச்சியாக பதவியில் இருக்க முடியாது. ஆனால் இப்போதைக்கு நான் பார்ப்பது என்னென்னா, அவர்களுக்கு வந்து இந்த கட்டத்தில் நான் பார்ப்பது மோடிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன். மோடி 3வது முறையாக பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் தான் மிக பிரகாசமாக இருக்கின்றன. நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் மோடிக்கு ஆதரவு கொடுத்து விடுவார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டர் லுக்கின் சார்பாக மிக்க நன்றி.